கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காலை நேரத்தில் அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் சொந்தமாயினார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் கழிச்சுப்பர் என்று வைத்தார். தமது எனக்கு அளித்து ஜீவன் கழிச்சுப்பர் என்று வைத்தார். எல்லாம் நல்ல சந்தோஷமா பாக்கியமே, பரமானந்தமே, பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் மறுவரை காத்துக் கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் மறுவரை காத்துக் கொள்வே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரவசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். வரும் நாளிலே என்னை கரவசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார்.
கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்தவர்கள் நேர்த்தியாய் செய்ப்போம் வாக்குத்தத்தத்தை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி, ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி, என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, அவர்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நான் என்ன செய்வேன்? அந்த தேசத்துக்கு சேமத்தை, நன்மையை, ஆசீர்வாதத்தை, செழிப்பை நான் கட்டளையிடுவேன். இங்க ஒரு ஆமென், இங்க ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கைசலாட் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனம், என் ஜனம். நீங்க யாரு? கர்த்தருடைய ஜனம். அதை ஏன் இவ்வளவு வெக்கப்படி சொல்றீங்க? அதை தேவ சமூகத்தில் நல்ல கம்பீரமா சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஜனம். ஆமென். நான் கர்த்தருடைய ஜனம். ஆமென். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ரட்சிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமா, முதல்ல நம்ம யாருங்கிறத அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நான் யாரு? கர்த்தருடைய ஜனம். நம்முடைய ஜனத்தில இருந்து உனக்கு ஆண்டு இந்த உலகத்துல ஒரு ஜனத்தோட நீ இருந்திருப்ப, ஆனா நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. அந்த ஜனம் உனக்கு அடையாளம் கிடையாது. நீ என்னைக்கு ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டாரோ, என்னைக்கு உன்னை பிரித்தெடுத்தாரோ, என்னைக்கு உன்னை சேர்த்து கொண்டாரோ, என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டையோ, அன்றிலிருந்து நீ கர்த்தருடைய ஜனம். ப்ரைஸ் தி லார்ட். மாத்திரமல்ல, ஒரு படி அப்படியே ஒரு ஸ்டெப்பு, நான் கர்த்தரால் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. ஆமா, அடுத்து இன்னொரு ஸ்டெப்பு, நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். நான் ரட்சிக்கப்பட்டவன். அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அப்படின்னா என்ன? பாவத்தில், சாபத்தில், இருளில், அந்தகாரத்தில், உலகத்தில் சிக்கியிருந்த என்ன, அடிமையாக இருந்த என்ன, தாழ்வில் இருந்த என்ன, ஆண்டவர் என்ன செய்தார்? சொந்த இரத்தத்தால் என்ன கிரயமாய் மீட்டெடுத்தார். அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு எனக்குள்ள ஒரு பலனை கொண்டு வரணும். சொல்லும் போதே ஒரு அப்படியே ஒரு சந்தோஷமா சொல்லணும். அதை நான் கர்த்தருடைய ஜனம், நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ப்ரைஸ் தி லார்ட். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். இன்றைக்கு ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கோம். உபாகமம் 7:6 வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும், உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். யாரு? நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அடுத்து நீ யார்? உன் டைட்டில் என்ன? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆமா, இதெல்லாம் எப்ப கேட்டாலும் சொல்லணும். சாகிற வரைக்கும் கேட்டா கூட சொல்லணும். யாரு? நான் கர்த்தருடைய ஜனம். அடுத்து நான் அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். நான் அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அல்லேலூயா. அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கர்த்தருடைய ஜனம். ப்ரைஸ் தி லார்ட். உங்களை ஜாதியிலிருந்து, உங்களுடைய ஜனத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து ஆமே தம்முடைய ஜனமாய் அவர் மாற்றினபடினாலே நீங்கள் கர்த்தருடைய ஜனம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் உங்கள் மேல் அன்பு கொண்டு உங்களோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார், உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய அந்த உலகம் பாருங்க. உலகத்துக்கு கிடைக்காத ஒரு சமாதானம். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத சமாதானம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம உயரம் நமக்கு தான் தெரியும். நம்ம யாருங்கிறது நமக்கு தான் தெரியும். அது வெளியில் நம்ம எப்படி வேணாலும் போகலாம், வரலாம். ஆனால் நம்ம உள்ளுக்குள்ள நம்ம யாரு, நம்ம என்ன உயரம், என்ன நம்ம எங்கே இருக்கிறோம், நம்முடைய தகுதி என்ன அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஆனால் நம்மை ஒருவர் தகுதிப்படுத்தி, நீ தகுதியான ஆள் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு பாக்கியம் பெற்றுக்கணும் பாருங்க. அல்லேலூயா. அந்த தேவாதி தேவன் உலகத்தை, ஆமென், அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர்,
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், சர்வத்தையும் போஷிக்கிறவர், போதிக்கிறவர், சர்வத்தையும் நடத்துகிறவர். அவருடைய கரத்துல, அவருடைய சமூகத்துல நான் அவருடைய பிள்ளையா இருப்பது தெரிந்து கொள்ளப்பட்டது, சேர்த்து கொள்ளப்பட்டது எவ்வளவு ஒரு பாக்கியமா இருக்கும் நினைச்சு கூட பாருங்க. எவ்வளவு அதை நம்ம புத்திக்கே எட்டல. அப்ப என்னிடத்துல என்ன விசேஷத்தை அவர் பார்த்தார், என்னிடத்துல என்ன மேன்மையை பார்த்தார், என்ன குறிச்சு அவருக்கு என்ன லாபம், ஒன்னும் கிடையாது. நம்ம தான் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த சர்ச்சுக்கு நம்ம போறதுனாலதான் அங்க கொஞ்சம் கெத்து அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வெத்து அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. நீ வரலனாலும் ஆயிரம் ஆயிரம் தேவ தூதர்களை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவன். நாம ஆராதனை நடந்துகிட்டுதான் இருக்கோம். ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருந்தாலும் போதும். அது சொன்னார் வார்த்தை அதுதான். எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் போதுமா, என் நாமத்தை நிமித்தம் கூடினால் நான் இங்க இருப்பேன், அவங்க நடுவில் இருப்பேன்னு சொன்னவர். அப்ப நீ எவ்வளவு கிருபை பெற்ற பிள்ளைகள், எவ்வளவு பாக்கியசாலி, இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜாதி எது என்று என் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவனை நீ தெய்வமாய் கொண்டிருக்கிற, அந்த தெய்வத்துடைய ஜனமாய் இருப்பது எவ்வளவு ஒரு பாக்கியம். ஆண்டவர் இந்த 24வது வருடத்துல ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருக்கிற இவ்வளவு நாள் கூட நீ இதை பத்தி உணர்ந்தையோ உணர்லையோ, நீ உணரணுன்றதுக்காக வேண்டியது அந்த வார்த்தைகளை குறித்து ஆண்டவரோடு கூட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவனே, என் பிள்ளைகளே, என் ஜனமே, இந்த உரிமையை 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 பாராட்டுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இதுதான் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவது. வீடுகளில் பிள்ளைகளை செல்மா கூப்பிடுவாங்க, பேர் வச்சு கூப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பேரை கூப்பிட்டு அதை கூப்பிட்டாலே ஒரு சந்தோஷமா இருக்கும். யாருக்கு கூப்பிடுறவங்களுக்கு ஒரு சந்தோஷம், யாரை கூப்பிடுறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். உண்மையான பேரை வச்சு கூப்பிட்டா கூட அவங்களுக்கு இல்லை சந்தோஷமா இருக்காது. அல்லேலூயா. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுபோலதான் ஆண்டவர் உங்களை, என்னதான் பேர் இருந்தாலும் என் பிள்ளைங்க, என் ஜனம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவார்ல, அந்த போதும் என் ஜனம், என் பிள்ளைங்க. அப்ப நம்ம எவ்வளவு பாக்கி, அப்ப நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க. அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஓரளவுக்கு அது நம்ம ட்ரை பண்ணோம். ஆண்டவர் ஒப்பு கொடு, அவர் உன்னை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. அவர் பார்த்துக் கொள்வார், அவருடைய கரத்துல கொடுத்துரு. உன்னை சீர்படுத்துவது அவர் தான், சிறப்படுத்துவதும் அவர் தான், பலப்படுத்துவதும் அவர் தான், உன்னை நிலை நிறுத்துவதும் அவர் தான். அல்லேலூயா. அவருடைய கரத்துல நீ ஒப்பு கொடுத்து விடு, நீ பாக்கியவனா இருப்ப. அல்லேலூயா. அடுத்த வசனம் அப்படியே சொல்லுகிறது, 7வது வசனத்தை வாசிங்களே. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம், நீ திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில், கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து, அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அப்படியெல்லாம் நான் ஒன்னும் தெரிந்து கொள்ளல. உன் ஜாதியை பார்த்து, உன் ஜனத்தை பார்த்து, நீ உன்னுடைய அந்தஸ்தை பார்த்து, உன் பதவியை பார்த்து, உன் பட்டத்தை பார்த்து, உன்னுடைய மேன்மையை பார்த்து நான் அப்படியெல்லாம் நீ எல்லாம் மனசில் அப்படிலாம் நினைக்காத. தயவுசெய்து அப்படி நினைஞ்சா இன்னைக்கு அதை இக்னோர் பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிடு. அப்படி வேறு நினைச்சிட்டு இருக்கா நீ, நான் சொல்ற அப்படிலாம் நினைக்காத நீ. அல்லேலூயா. நீங்கள் சகல ஜனங்களிலும், நீங்கள் சகல ஜனங்களில் கொஞ்சமா இருந்தீர்கள். கொஞ்சமா தான் இருந்தீங்க, கொஞ்சமா தான் இருந்தீங்க. அதனால நான் உங்களுக்கு அந்த கொஞ்சத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் நிறைய, அதாவது அநேகத்துல நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, கொஞ்சத்துல நான் உன்னை தெரிந்து கொண்டேன், கொஞ்சத்துல நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. அநேகத்தில் நான் உன்னை தெரிந்து கொள்ளல, கொஞ்சத்தில் நான் உன்னை தெரிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமாம், அந்த கொஞ்சத்தில் என்னை தெரிந்து கொள்வதற்கு என்னிடத்தில் என்ன மேன்மை உண்டு, என்ன எதிர்பார்ப்பு அவர் வைத்து என்னை தெரிந்து கொண்டார். ப்ரைஸ் தி லார்ட். நான் பாவியாக இருந்தேன், அக்கிரமத்தில் இருந்தேன், மறுதளித்தேன், அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், பாளையத்துக்கு புறம்பே இருந்தேன். அதனால் என்ன அர்த்தம், பாளையத்துக்கு புறம்பேன்னா எனக்கும் ஆலயத்துக்கும் சபைக்கும் சமூகத்துக்கும் ரொம்ப தூரம். அவரை அநேக நேரம் டென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன், என்ன உலகத்தோடு சேர்ந்து அவன் விக்கிரகாராதனை செய்த நானும் விக்கிரகாராதனையோடு சேர்ந்து நானும் போய் நின்றுட்டு இருந்தேன்.
நான் சும்மா தான் போவேன். நம்ம நினைப்போம் அப்படி அப்படிதானே, அந்த களியாட்டுகளோட நம்மளும் போய் நிற்போம், அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் நம்மளெல்லாம் போய் நிற்போம். அப்போல்லாம் ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கோம், எரிச்சலாக தான் இருந்திருக்கும், துக்கமாக இருந்திருக்கும். நான் இவனை எதற்காக தெரிந்து கொண்டேன், எதற்காக இவனை சேர்த்து கொண்டேன், எதற்காக இவனை பிரித்தெடுத்தேன், இவன் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழாம, இவன் ஐக்கியம் எங்கே வேண்டி வைக்கணுமோ அங்கே வைக்காம, இவன் எங்கே போய் நிற்கிறான் பாரு, தரித்திரத்தில் நிற்கிறான், விக்கிரக ஆராதனையில் நிற்கிறானே, பிரச்சனையில் நிற்கிறானே. நான் பிரச்சனையை விட்டு வெளியில் கூப்பிட்டு வந்திருக்கேன், இவன் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையெல்லாம் போய் நிற்கிறான். ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற மொத்த பிரச்சனையும் உன் தலைமையில் ஏறி உட்காந்துக்கிறோமே. ஹல்லேலூயா. அதுலேருந்து நீ என்ன செய்யணும், அதை நீ உசாராயி தேவ சமூகத்துக்குள்ள அந்த மறைவில் அந்த நிழலில் நீ வந்து நின்றுணும். எதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, எதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இதில் அண்ணன் தம்பி மாமா மச்சான் அதெல்லாம் வெளியில், அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. ஆமாம், வந்த சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு, நல்ல அன்பு பரிமாறுங்க, தப்பே கிடையாது, அன்பு வைக்கலாம், ஐக்கியம் கொள்ளவே கூடாதுன்ற நிச்சயம் அதில் ஷேர் தான். நீ அப்படி ஐக்கியம் கொண்டு வந்து அவனோடு சம்ம அவங்களோட நீ ஐக்கியம் வச்சிருக்கும் பொழுது நிச்சயம் அவன் தரித்திரம் உனக்கு, அவன் போராட்டம் உனக்கு, அவன் பிரச்சனை உனக்கு, அவன் பாடு உனக்கு. ஹல்லேலூயா. அதனால நீ பிரித்து நீ யாரு, எந்த ஜனம், நீ யாரு, எப்படி தெளிவாய் சொல்ற, உன் ஜாதியிலிருந்து உன் ஜனத்திலிருந்து நான் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நீ கற்றுக்கொள், உன்னை அர்ப்பணி. நான் உனக்கு சொல்றது மாத்திரம் செய், மிஞ்சி வராத, அதை நீ பழகிட்டனா என் தேவனாய கர்த்தர் உன்னை அழகாய் அதிகமாய் அற்புதமாய் உன்னை ஆச்சரியமாய் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நீ யோசிக்க தோணும், நான் என்னிடத்துல என் மேன்மை இல்லை, நான் எவ்வளவோ காலம் வர நான் என்ன செய்திருக்கிறேன், துக்கப்படுத்தி இருக்கிறேன், துயரப்படுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானே, நீரில்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானே, நீரில்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீரில்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, 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 நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனான். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. ஹல்லேலூயா. ஒரு நல்ல செல்வந்தன், ஒரு செல்வந்தன், வசதி மிக்க ஒரு செல்வந்தன், தன்னுடைய ஒரே மகனுக்கு ஒரு இடத்துல ஒரு பெண் பார்த்து திருமணத்தை ஆயத்தம் பண்ணி நடத்தி கொண்டு இருக்கிறார். பையன் நல்ல நல்ல அட்மாஸ்பியர், நல்ல அழகாக இருப்பான், நல்ல ஜெய் ஜாண்டிகா இருப்பான். ஆனால் பொண்ணு அப்படியே எகெயின்ஸ்ட். இவன் நல்ல சிகப்பு, அது நல்ல கருப்பு. வர்றவங்கெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன உங்களுக்கு இவ்வளவு அந்தஸ்து, இவ்வளவு வசதி இருந்தும் போய் போய் இப்படி பிள்ளை கட்டிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதைத்தான் என் பையன்கிட்ட நான் கேட்டேன், அவன் ஒரே வார்த்தையை சொல்லிட்டான், லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னா. என்னமா, அன்புக்கு கண் இல்லை, அது மனசு சம்மந்தப்பட்டது, அது அழகு சம்மந்தப்பட்டதல்ல. எது சம்மந்தப்பட்டது,
ஆனா சொல்லுங்களேன், ஆண்டவர் பார்த்து நம்ம அழகு பார்த்து தான் நம்மளை சேர்த்திருப்பாரா? சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருப்பாரா? ஸ்டெயிலா ஸ்டெயிலா இல்லை எல்லாமே ஸ்டெயில் ஸ்டெயிலாக உட்காந்துருப்பாங்க. ஆண்டவர் அதெல்லாம் இல்லை, அதை பார்க்கல. நம்மளிடத்துல ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்திருக்கு. ஆண்டவருக்கு நம்மளிடத்துல ஒரு விசேஷித்த ஒரு குணம் அவருக்கு பிடிச்ச காரணம் ஏன்? அவருக்கு நம்முடைய அன்பு தேவை, நம்முடைய உறவாடுதல், நம்ம அன்பு பரிமாற்றம் அவருக்கு வேணும். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. ஆனால் நாம தான் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கோம். அவர் பிள்ளையாக இருந்துக்கிட்டு அவர் நாமத்தை தூஷிக்கிறது மாதிரி நம்மள்கிட்ட என்னென்ன இருக்கக்கூடாதோ, பெருமை, மமதை, மேட்டிமை, இருமாப்பு, புறங்கூறுதல், பொறாம, என்னென்ன இருக்கக்கூடாது, எல்லாமே இருக்கு. ஆனால் அதெல்லாம் நான் டெலிட் பண்ணிட்டு ஆண்டுடைய பிள்ளையா நீ இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சரண்டர், அப்படியே அப்படியே சத்தம் கேட்டு நீ பழகி அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் பார்த்து நம்ம நடந்துகிட்டு இருந்தா போதும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். மாத்திரமல்ல உனக்கு பிரயோஜனமா இருக்கிறத தான் நான் உனக்கு போதிப்பேன். அப்ப போதனை ரொம்ப முக்கியம். போதனையை கேட்கறதுல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் ஆமாம் அவருடைய போதனையில் அவருடைய சத்தியத்தில் நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதை அவர் தான் என்ன செய்வார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பார். அதை கேட்கறதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும், அதில் ஆர்வமாக இருக்கணும், அதில் தாகமாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும், அதில் உஷாராக இருக்கணும். அந்த வார்த்தைகளை கேட்கறது மாத்திரமல்ல, அது தன்னுடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தி அதில் நிற்கும் பொழுது அது தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சுவிட்சத்தை, அந்த உயரத்தை நம்ம நிச்சயம் அடையலாம். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையை நானே திரும்பி பார்க்கிறேன். நான் நினைக்கிறதுக்கு நான் வந்ததுக்கும் என்னுடைய தகுதிக்கும் நான் பிறந்ததுக்கும் சம்பந்தமே இல்லை. அதெல்லாம் நினைக்கும் போது நான் ஒரு ஜீரோ வேஸ்ட். ஆனால் ஏன் என்னை ஏன் தெரிந்து கொண்டார்? புரியல, புத்தி கெட்டலை, புத்தி கெட்டலை, நினச்சி கூட பார்க்க முடியல, நினச்சி கூட பார்க்க முடியல. என்னை விட அறிவாளி இருப்பான். அதெல்லாம் யோசிக்கிறது உண்டு. நம்ம அப்படி தான் யோசிக்கணும். ஆண்டவருக்கு ஏதோ ஒரு சித்தத்திற்கென்று நம்மை தெரிந்து கொண்டு நம்ம இவ்வளவாய் நம்ம கரத்தில் வைத்து என்ன செய்கிறாரு, அவரும் எவ்வளவோ பிரயாசப்படுறாரு என் பிள்ளைங்களை எப்படியாவது தூக்கி எடுத்துடணும். ஆ, தலையை காமிச்சு வாழை எடுத்துக்கிறது, வாழை காமிச்சு தலையை எடுத்துக்கிறது, வர்ற மாதிரி வர்றது, வராமல் போகிறது, கேட்குற மாதிரி கேட்கறது, கேட்காமல் போகிறது, கீழ்படுகிற மாதிரி படி அது பண்ணா போகிறது, அசட்டை. எவ்வளவு தூரம் தான் போவோம், 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 போய்கிட்டு இருப்போம். இவ்வளவு ஆண்டவர் இறங்கி வந்து நீ யாருங்கிறத, அவர் யார் என்கிறத அதை வெளிப்படுத்தியும் இன்னும் என்னிடத்தில் மேன்மை பாராட்ட நிறையா காரியம் இருக்குது அப்படின்னு நினச்சா அதுக்கு மாரி என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. உன்னை நீ என்ன செய்ய, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவர் சமூகத்தில் நீ ஒப்புக்கொடு, உன்னை வெறுமையாக்கு. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 15:16 வாசிகளே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி, உங்கள் கனி அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன், நான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். புரியுதா பாத்தீங்களா? அல்லேலூயா. மக்களே நல்லா தெரிஞ்சுக்க, நான் உன்னை தேடி வந்தேன், நீ என்னை தேடி வரல. அநாதையாக இருந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே, தேடி வந்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, நல்ல
அல்லேலூயா. உலக ஒன்னு மறந்தது, நான் மறக்கல. உன் தாய் தகப்ப ஒன்ன மறந்தால் நான் மறக்க போவதில்லை. ஏன்? நான் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன் முட்டுகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. ப்ரைஸ்லா. ஆமா, நான் உன்னை மறப்பேன். என்னால் நீ மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ப்ரைஸ்லா. ஆமா, கேட்பாரற்று கிடந்த உன்னை என்ன நான் சொல்லுகிறேன், கேட்பாரற்று கிடந்த என்ன உயர்த்தி வைத்த என் தெய்வம். அல்லேலூயா. உதவிவார் இல்லை, நினைப்பதற்கு ஆள் இல்லை, ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். நீ அதெல்லாம் நினைத்து பார்க்கணும். இன்னைக்கு ஏதோ நம்ம வந்துட்டோம், திறமையா அல்ல, கிருபை. ஞானமா இல்ல, கிருபை. கிருபை, 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 கிருபை. அல்லேலூயா. ஆமா, இந்த அனாதையை தெரிந்து கொண்டது அவர் கிருபை. அல்லேலூயா. அந்த தனிமையானவனை தெரிந்து கொண்டதுடைய கிருபை. கேட்பாரற்றுக்கு உதவியேற்று கிடந்த என்னையும் கொண்டு வந்து உயர்த்தின என் தெய்வம். உன்னை உயர்த்தி, அல்லேலூயா, உன்னை அழகா உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நீ கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்த்தாலே போது எப்ப எந்த உயரத்துக்கு வந்திருக்கிற, இது எப்படி வந்தது நீ நினைச்சாலே, அப்படி பாதத்தை விட்டு நீ போக முடியாது, போகக்கூடாது. அதை நீ நினைக்கிறது இல்லை, நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். அந்த நினைவிலே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் போகும்போது, வரும்போதும், நடக்கும்போது, திரும்பும் போதும் எனக்கு அதே நினைவுகள் தான், அதே நினைவுகள் தான். இப்படி இல்லாம இருந்தா அப்படி இருந்திருக்குமே. கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருந்திருக்கிறார், நல்லவரா இருந்திருக்காரு. நம்ம நன்றி கெட்டவனா இருந்தாங்க, அவர் நன்றி உள்ளவரா இருந்திருக்காரு. இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, டேய், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை. என் ஜனமே, நீ என்னை தெரிந்து கொள்ளல, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். ப்ரைஸ் தி லார்ட். நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஆமா, எப்படி தெரிந்து கொண்டார், எதுக்காக தெரிந்து கொண்டார், அது வாசிங்களே. 1 கொரிந்தியர் 1:27 உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன், தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை, பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும், இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும், இல்லாதவைகளையும், இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அப்ப நீ எங்கெங்கெல்லாம் இருந்தனு நீ அதை பார்த்துக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ யாருன்னு தெரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யாரு நீங்க? நாங்க எப்படி அதை சொல்றது? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியம். அப்ப நான் ஒரு பைத்தியம், என்ன யோசிக்கிறீங்க? ஆமாங்க, அப்படிதான் இருந்தோம். நம்ம நம்முடைய காரியமெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், பைத்தியக்காரன். இப்போ தாவீது நடனமாடும் போது அவன் மனைவியானவர் சொல்றா, இப்படி ஒரு ராஜா வீதியில நடனமாடுறியே, நியாயமா? பைத்தியக்காரி அப்படிங்கிறான். அந்த பேச்சு எப்படி இருக்கு? ஆவிக்கு புறம்பாக பேசின உடனே அதுவே பைத்தியக்காரத்தனமா தோணுது இல்ல? இப்ப நம்ம அப்படித்தானே பண்ணிருப்போம், ஏற்கு மாதிரி தானே பண்ணிருப்போம். அப்ப நம்ம யாரு? பைத்தியக்காரனா இருந்த நம்மள சோதரா. அல்லேலூயா. பைத்தியமான நம்ம பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன், பலவீனமான நம்ம. யார் நம்ம சொல்லுங்க, பலவீனமான என்ன? அல்லேலூயா. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும். அப்ப நான் யாரு? கேவலமான. நமக்கு பேர் என்ன, எப்படியெல்லாம் இருந்திருக்கு பாருங்க.
பைத்தியக்காரன் ஒரு பேர் இருந்திருக்கு, அடுத்த என்ன பேர், பலவீனமானவன் ஒரு பேர், இப்போ இழிவானவன். இழிவுனா என்ன? கேவலமானவன். அப்படிதானே? இதுல இல்ல ஆண்டவர் என்ன செய்ய இருக்கிறாரு உள்ளதானே? சத்தியத்தை தான் சொல்றேன், நான் இல்லாத ஒண்ணு உங்கள்கிட்ட ஒண்ணு தச திருப்ப விரும்பல. நீங்க அதை அப்படியே ரசிச்சு திரும்ப 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 வாசிங்கன்னா மறந்து போயிடுவீங்க. ஒருவேளை நான் இப்படியே இருந்திருப்பேன்னா என் வாழ்க்கை பைத்தியமா இருந்திருக்கும். நானும் அப்படிதான் இருந்திருப்பேன், பைத்தியக்காரனா தான் சித்தி இருந்திருப்பேன். அல்ல இல்லையா, எல்லாத்துலயும் பலவீனமா தான் இருந்திருப்பேன், எல்லாத்துலயும் கேவலமா தான் இருந்திருப்பேன். இன்னைக்கு ஒரு ஒரு ஒருத்தன் என்ன மதிச்சிருக்க மாட்டானே, இன்னைக்கு என் பேரு பிரதர், இன்னைக்கு என் பேரு சிஸ்டர், பிலீவர். டைட்டில் அழகா மாறுதான் இல்லையா, மாறிடுச்சா இல்லையா? இது நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு ஆசீர்வாதமா இல்லையா? அந்த ஒரு நாமத்தை நம்ம சொந்தமாக கொண்டதுனால, அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால, அப்படியே கர்த்தருடைய ஜனமா இருப்பதுனால, அப்படி நாமம் தரிக்கப்பட்டதுனால, ரட்சிக்கப்பட்டதுனால, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருப்பதுனால நமக்கு எவ்வளவு ஒரு மேன்மையை கிடைத்திருக்கிறது பாருங்க. இதை நீங்க அனுபவிங்க உங்க வாழ்க்கையில. நீ யார் என்பதை தெரிந்து கொண்டால் உன்னை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியும். ஆசீர்வாதத்துக்கு பைசலோ, நீயா இருக்க, நீ பழகிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதனால ஆலோசனைகள் வேறுபடும் பொழுதுதான் உன்னுடைய சுவாபம் எல்லாம் மாறி போயிடுது. ஆலோசனையில நீ கவனமாயிரு, ஆலோசனையில நீ என்ன செய்ய உண்மையாயிரு, அந்த ஆலோசனையில தரித்திரு, அந்த அந்த ஆலோசனையில நீ நிலைத்திரு, உறுதியாயிரு. என் தேவனுடைய நிலைவரப்படுத்துவா. அப்படியே அவர் என்னெல்லாம் சித்தம் வைத்திருக்கிறாரோ எல்லா அந்த சித்தத்தின்படியும் உன்னை என் தேவனாய கர்த்தர் அழகாய் உன்னை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமாம், நீங்க பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியான இஸ்ரவேலை தமக்காக தெரிந்து கொண்டார். ரோமர் 9:4-5 வாசிங்கள. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் மகிமையும் உடன்படிக்கைகளும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும், யார் அவங்க? புத்திர சுவிகாரம்னா என்ன? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் அப்படின்னா என்னதான்? யாரு நினைச்சவங்களாம் அப்பான்னு கூப்பிட முடியுமா? போறவங்க வரவங்களை எல்லாம் கூப்பிட முடியுமா? யார் அப்பாவோ அவங்கள தான் அப்பான்னு கூப்பிட முடியும். அல்லேலூயா. அப்போ நாம யாரா? அப்படியே பிள்ளைகள். அல்லேலூயா. புத்திர சுவிகாரமும் அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்குற அவர் அலங்காரம் பாருங்க. ஒன்று புத்திர சுவிகாரம், ரெண்டாவது என்னவா? மகிமை. அடுத்து என்னவா? உடன்படிக்கை. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையில தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதை தெரிஞ்சுக்கங்க, மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த ஆபிரகாமின் உடன்படிக்கை, ஈசாக்கின் உடன்படிக்கை, யாக்கோபின் உடன்படிக்கை, அந்த தாவீதின் உடன்படிக்கையில தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின் தேவன் இன்னைக்கு உன் வாழ்க்கையிலையும், என்னைக்கு நீ ஞானஸ்தானம் பெற்றையோ, என்னைக்கு நீ பொருத்தனையோடு கூட உன்னை நீ ஒப்பு கொடுத்தையோ, அந்த பொருத்தனை உடன்படிக்கையாய் மாறிவிட்டது. அதை தெரிஞ்சுக்க. என்கிட்ட ஆண்டவர் என்னைக்கு உடன்படிக்கை செய்தார் அப்படி நீ நினைச்சுக்கிட்டு என்னைக்கு தேடிட்டு இருக்க கூடாது, முடிச்சுட்டு இருக்க கூடாது பக்கு பக்குன்னு. என்னைக்கு நீ ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சமூகத்தில் உன்னை நீ அர்ப்பணிக்க நீ துணிந்தாயோ, என்றைக்கு நீ ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாயோ, ஞானஸ்தானம் உன்னை முக்கிய எடுத்தாங்களா, தனியில எடுத்தாங்களா இல்லையா? அதான் உடன்படிக்க. நீங்க அதை அநேகமா யாரும் அதை சொல்றது இல்லை. அதனுடைய அதனுடைய ரகசியங்களை, அதில் இருக்கிற மகத்துவத்தை, மகிமையை, ஆசீர்வாதங்களை அதை சொல்றதே இல்லை. ஏதோ வந்தாங்க, கூப்பிட்டாங்க, ரைட்டு, ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் என்னன்னு தெரியல யாருக்கும். பழையவன் என்ன செய்வான்? செத்து போவான், புதியவன் எழுந்து நிற்பான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமா, இன்னைக்கு ஒரு ஒரு முடிவோட, ஒரு பொருத்தனையோட என்ன செய்வான்? தேவ சமூகத்துக்கு வருவான், தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பான். அவன் தண்ணிக்குள்ள அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு ஒரு உடன்படிக்கை, அன்றைக்கு ஒரு உடன்படிக்கை செய்வார். அதுதான் விசா. அல்லேலூயா.
அந்த உடன்படிக்கை என் தேவனாய கர்த்தர் உனக்கு அழகா வைத்திருக்க. மாத்திரமல்ல நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் மாத்திரம் தேவ ஆராதனை, வாக்குத்தத்தங்கள் அதெல்லாம் யாருக்குள்ளதான், அதெல்லாம் யாருக்குள்ளது பாருங்க என்ன போட்டிருக்கு. இப்ப இவைகள் எல்லாம் இந்த லிஸ்ட் எல்லாம் யாரா? ஆமா, அவன் புத்திர சுவீகாரமும் அவனுக்குள்ளது, மகிமையும் அவனுக்குள்ளது, உடன்படிக்கையும் அவனுக்குள்ளது, நியாயப்பிரமாணம் அவனுக்குள்ளது, தேவ ஆராதனை அவனுக்குள்ளது, வாக்குத்தத்தம் அவனுக்குள்ளது, எல்லாம் அவங்களுக்குள்ளது. அல்லேலூயா. மாத்திரமல்ல அந்த பிதாக்கள் அவர்களுடையவைகளே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவம் அவர்களில் பிறந்தாரே. இதெல்லாம் நினைக்கணும். யாரு கர்த்தருடைய ஜனம்னு சொல்றதுக்கு என்ன ஆரம், என்ன ஆதாரம்? அந்த கர்த்தருடைய ஜனத்துக்கு என்னென்ன ரகசியங்கள், என்ன நன்மைகள்லாம் இருக்கிறது? ஏன் கர்த்தருடைய ஜனம்னு சொல்லணும் அப்படி நீ நாலு பேர் கேட்டா சொல்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். இதை சொன்னாலே போதும். நான் யார் தெரியுமா, என்னுடைய குவாலிஃபிகேஷன் தெரியுமா? அவன் சொல்லுவான் உலகத்தில் நிறைய எம்ஏ எம்எஸ்சி பிஏ பிஹெச்சி இங்கே நிறைய ஏபிசிடி 26 எழுத்து சொல்லிட்டு இருப்பான் பார்த்தீங்களா. அதை காட்டிலும் நீ இதை தெரி மனப்படமாக வச்சுக்க கதையில், நான் யார் தெரியுமா, இவ்வளவும் என்னுடையது. ஹல்லேலூயா. என் பிதாக்கள் முற்புதாக்கள்லாம் எனக்கு எனக்கு சொந்தமானவங்க எல்லாம். ஆமாம், அந்த சந்ததியில தான் என் ஆண்டவரும் பிறந்தார். அதனால நான் அவருடைய சொந்த பிள்ளை என்று நான் சொல்வதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. அதுதான் எனக்கு தகுதியாக இருக்கிறது. அதை நம்ம சொல்லி பழகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமாம், ஒரு காலத்தில் நம்ம இஸ்ரவேலரின் காணி ஆட்சிக்கு புறம்பாக தான் இருந்தோம். காட்டு ஒளிவு மரத்தை போல நாம் இருந்தோமா? அப்போ நம்மள்ட்ட என்ன இருந்தது? விக்கிரக ஆராதனை இருந்தது, கோபம் இருந்தது, என்னென்னலாம் இருக்கக்கூடாதோ எல்லாமே என்கிட்ட இருந்தது. லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், என்னென்னலாம் இருக்கக்கூடாதோ எல்லாம் என்கிட்ட இருந்தது. ஆனால் இப்போது அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் என்னை வேறு பிடிச்சிருக்கிறார். இப்போ இருந்தால் கூட எல்லாம் நினைச்சிங்க, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிள்ளைங்க தவற எழுதிட்டு என்ன செய்வான் டக்குன்னு எரேசர் வாங்கி கொடுத்துருப்பான்ல, அழிகிறப்பர் அதை எடுத்து என்ன செய்வோம், அழிப்பான்ல. ஆமாவா இல்லையா? அது மாதிரி எழுத்து நம்மளும் என்ன செய்வோம், எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம், கரெக்ஷன். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமாம், கர்த்தர் நம்ம அன்பு பாராட்டி தம்முடைய ரத்தத்தினாலே நம்ம விலைக்கு வாங்கி நம்முடைய ஜனமாக அவர் மாற்றியிருக்கிறார். எனவேதான் பரிசுத்த ஜனமாக இருக்க வேண்டும் என்று அந்த விருப்பம் நமக்குள்ள வருகிறது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நாம பரிசுத்தமா இருக்கணும் தான் ஆண்டவரே நமக்கு நிறைய ஆலோசனை நமக்கு கொடுத்து இந்த உலகத்துல மேற்கொள்ளக்கூடிய ரகசியங்களை, சில ரகசியங்களை நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், வெளிப்படுத்துகிறார். நீ இப்படிலாம் வாழ கத்துக்கோ, சத்துரு உன்னை டச் பண்ண முடியாது, உன் முன்னாடி வர முடியாது, அந்தகாரம் உன்னை மேற்கொள்ள முடியாது, பொல்லாத ஆவி உன்னை மேற்கொள்ள முடியாது, மனுஷ ஆவிகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவைகளையெல்லாம் பகுத்தறியத்தக்க ஞானத்தை தேவ ஆவியானவர் உனக்கு கொடுப்பார், கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? நீ எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் இருந்துப்பார், இருந்துப்பார். உடனே உனக்கு ஆண்டவர் இது நன்மை தீமை பகுத்தறியத்தக்க ஞானத்தை தேவ ஆவியானவர் உனக்கு கொடுத்துருப்பார். உடனே நீ முடிவெடுப்ப, இது நல்லது, இது கெட்டது, இது அசுத்தமானது, இது சுத்தமானது, பரிசுத்தமானது, இது ஆவி, இது மாமிசம். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் நீ என்ன செய்வ, நீ புரிந்து கொள்வ, அறிந்து கொள்வ. அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை உனக்குள்ள இருக்குமானால் இதையும் வேறு பிரிக்க தேவநாயக கர்த்தர் உனக்கு ஞானத்தை ஆவிய அழகாய் கொடுத்து, ஆமாம், உன்னை பரிசுத்தமாய் வாழும்படி அதற்கேற்ற வழிவாசல் உனக்கு அந்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். ஜெபிக்க ஜெபிக்க என்னாகும், நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ள வரும். ஜெபங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் உங்களுக்கு, அதிக வசனிப்பு தேவையில்லை. எங்கெல்லாமோ சுற்றி வந்து ப்ரேயர் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடியும் அப்படியே கூட நிறைய பேருக்கு தெரியாது. இல்லை, நான் கற்றுக்கிட்டதெல்லாம் லட்டுக்கு என்ன வேணும் சக்கரை, அவ்வளோதான். ஆண்டவர்கிட்ட ப்ளீஸ் பண்ணிக்கணும்,
அவரை தயவா நம்ம யாருங்கிறத வெளிப்படுத்தணும். இதுவரைக்கும் அவர் செஞ்ச நன்மையை நம்ம சொல்லணும். அவர் பாராட்டின ஈவுகளை சொல்லி துதிக்கணும். அவரை மகிமைப்படுத்தணும். செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி அவரை அப்படியே அவர் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, ஆமாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம அதிக வசனிப்பில் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருக்கே நம்ம என்ன செய்வோம், ஆலோசனைகளே சொல்லிக்கிட்டு இருப்போம். பாருங்க, நீங்கள் அந்த வசன நீங்களே அதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் இப்போ தான் இப்போ எல்லா ஃபோன்லேயுமே ரெக்கார்ட்லாம் இருக்கு. நீங்கள் ஜெபம் உங்கள் ஜெபத்தை சும்மா அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்களே திருப்பி திருப்பி கேட்டு பாருங்களேன், உங்கள் ஜெபத்தில் ஆண்டவருக்கு எங்கெங்கெல்லாம் ஆலோசனை சொல்லியிருக்கீங்கன்னு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்போ என்ன அர்த்தம், நம்ம பக்குவப்படலைன்னு அர்த்தம், பக்குவப்படலாம் அர்த்தம். இப்போ ஆராதனை போயிட்டே இருந்தது, ஆராதனை போயிட்டே இருந்தது. நல்லவரே வல்லவரே எங்களை அடைக்கலமே எங்களை ஆதரவு, என்னை காத்துக்கொள்ளும், என்னை நடத்தி செல்லும். வேற என்ன வேணும், என்னை காத்துக்கங்க, என்னை கொஞ்சம் நடத்தி செல்லுங்க, போதும். ஆமென். முடிஞ்சுதா இல்லையா? அநேகர் யோசிப்பாங்க, என்னையா இந்த ஐயா திடீர்னு போற பிரேக் அடிச்சிடாரு. ஆவில் ரொம்ப தெளிவா இருங்க, தெளிவா இருங்க, ரொம்ப தெளிவா இருங்க. அதை விட நீங்க வேற என்ன சொல்ல போற, வேற என்ன சொல்ல போற? அழகா ஆவியார் உனக்கு கொண்டு வந்து நிறுத்தி அழகா உனக்கு அந்த ரெண்டு வார்த்தையில உனக்கு காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே, என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமேங்கள் ஆதரவே. வேற என்ன நினைச்சப்போ நான் தான் அடைக்கலமா இருக்கு, நீங்க தான் எனக்கு அடைக்கலன்னு சொல்லிட்டேன், நீங்க தான் எனக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டேன், நீங்க தான் என்ன காத்துக்கொள்ளணும், நீங்க தான் என்ன நடத்தணும். புரிஞ்சு போச்சு? ரெண்டு உங்களுக்கு ரெண்டு எங்களுக்கு. அடைக்கலமும் ஆதரவும் நீங்க, எங்களை காத்துக்கொள்றது நடத்துறதும் நீங்க. அப்படி நீங்க என்ன செய்வீங்க, ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவீங்க. நீங்க ஆண்டவரை அனுபவிக்க 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 நீங்க என்ன செய்வீங்க, ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவீங்க. அலாமிங்க உங்கள்ட்ட இருக்குங்க, பாத்துக்கங்க, அலாமியா இருக்க மாட்டீங்க. ஊரெல்லாம் சுத்தி என் பேர் முத்தி அப்படி இருக்காது, நின்ன இடத்துல சரியா அனுப்பிங்க. அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கிப்பீங்க உசாரன், நீங்களே உங்களை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க கர்த்தருடைய ஜனமாயிருப்பீர்கள், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாயிருப்பீர்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனமாயிருப்பீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாய் ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, பரிசுத்த பாதையில உன்னை வழி நடத்தும்படிதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தந்து ஒவ்வொருவரையும் அவருடைய ஆலயமாக்கி இருக்காராம். எப்படியா ஒவ்வொருவரையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பாதையில உன்னை நடத்தி ஒவ்வொருவரையும் இண்டிவிஜுவல் சர்ச், நீதான் ஆலயம், நீதான் தேவ ஆலயம், உன்னை ஆலயமா ஆண்டவர் மாத்திருக்கிறாராம். யார? அவருடைய பிள்ளையாகிய உன்னை, அவர் ஜனமாகிய உன்னை, அவருடைய மகிமைக்குள்ள உன்னை ஆண்டர் கொண்டு வந்து உன்னை ஆலயமாய் மாத்திருக்கிறாராம். அப்ப நீ எவ்வளவு கவனமா இருக்கணும் பாரு. அல்லேலூயா. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. அப்படி உன்னையும் உன்னையும் அன்பும் பரிசுத்தமா இருக்கணும். உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசக்கூடாது. அல்லேலூயா. நம்ம யாரும் அதுலதான் ஐக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்றேன், ஐக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் சிந்திக்கவே கூடாது. அது என்றைக்குமே நமக்கு மேன்மை கொண்டு வராது. அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி நான், எனக்கு முன்னாடி என் தகப்பன் என் ஆண்டவர் இருக்காருன்னு நான் எப்படி நான் சொல்கிறேனோ அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளையும் நினைப்பாங்கல்ல, அப்படி தானே?
நீங்க ஆளை வச்சு கலரை வச்சு மேன்மையை வச்சு நீங்க அவங்க சின்னவங்க பெரியவங்க அதை வச்சு இடைய போடாதீங்க. அவர் ஒருவர், அவர் ஒருவர், அவர் எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிறார். எல்லாருக்கும் யாராவது நினைச்சு அவங்களுக்கு முன்னாடி அவர் இருக்கிறாரு. அவருக்கு என்ன கணம் கொடுக்குற அந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து பழகு பழகு. இன்னைக்கு அநேகர் அந்த அன்பு கூட என்ன செய்யறது இல்ல, அனாவசியமா இருப்பாங்க பாருங்க. நீ தேடி போற அன்பை காட்டிலும் உன்னை தேடி வர்ற அன்பு அது உனக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். நீ நேசிக்கிறது அது வந்து ஆண்டவருக்கு பற்றிய பிரியமில்லாம இருக்கலாம், உன் அன்பு நீ யார் மேலே அன்பு வைக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்ல. ஆனால் உன்னை தேடி ஒரு அன்பு இருப்பார், அதான் ஆனாதி அன்பு, அது ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்புக்கு எப்பவுமே ஒரு வேல்யூ வேல்யூ இருக்கு. அந்த அன்பில் ஒரு மகத்துவம் உண்டு, அந்த அன்பில் ஒரு ஜீவன் உண்டு, அந்த அன்பில் ஒரு ஆலோசனை உண்டு, அந்த அன்பில் ஒரு மகிமை உண்டு. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமாம், எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஆராதிக்கிறேன், தேவனுடைய ஜனமே, உங்களை கர்த்தர் தமது பரிசுத்தத்தின்படியே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தில் அந்த மகிமையில் அந்த கணத்தில் நீங்கள் என்ன செய்ய பூரணப்படுங்கள், பூரணப்படுங்கள். அடுத்து ஒரு ஜனம் பார்த்து நம்ம சீக்கிரமா முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஏசாயா 43:20 வாசிங்களே. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினாலே காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை ஹானர் பண்ணும். அல்லேலூயா. எங்க என்ன சொல்றாரு, நீ யாரா, யார தெரிஞ்சதுனால சத்தமா சொல்லுங்க, இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன ஜனம், தாகம் தீர்க்கப்படும் ஜனம், என்ன ஜனம், என் ஜனம் தாகத்தை தீர்ப்பேனா, தாகம் தீர்க்கப்படுகிற ஜனம். ப்ரைஸ் தி லார்ட். உங்க பேர் என்ன கேட்டா என்ன சொல்லுவீங்க, அவங்களுக்கே புரியாது, என்ன புது புது பேர்லாம் சொல்றாங்களே, இவங்க புதுசு புதுசாக தான் ஜெபிக்கணும். தாகம் தீர்க்கப்படும் ஜனம், உங்க பேர் என்ன, அடுத்த வாரம் கேட்கும்போது முழிச்சிட்டு இருங்க வரேன் உங்களுக்கு. தாகம் தீர்க்கப்படும் ஜனம், இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் முன்குறித்து இருந்தாரா இல்லையா. அல்லேலூயா. எங்கேயா முன்குறித்திருந்தாரு, அதனாலதான் மாறா மதுரமா மாறிச்சு, அதனால கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. என் ஜனங்களுக்கு, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினாலே. இது நீங்க உடனே புரியாது உங்களுக்கு, அதனாலதான் நீங்க கடைசியில எங்கிட்ட அப்படியே தேடிதீங்க, படிக்க பழகிக்கங்க, அப்படி திரும்ப 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 ஒரு வார்த்தை டச் ஆனால் அதை என்ன செய்யணும், அப்படியே திரும்ப திரும்ப வாசிக்கலேன், அதை அப்படியே உங்களுக்கு ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடும் பாருங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆறுகளையும் உண்டாக்குவதனால் அங்கே இதனால என் ஜனத்துடைய தாகத்தை தீர்க்கணுங்கிற அந்த ஒரு காரணத்தினால என்னவா, காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அதுக்கு தாகத்தை தீர்த்து அதுக்கு தேவனை மகிமைப்படுத்துமா. ப்ரைஸ் தி லார்ட். அதை ஆண்டவர் பார்க்கறது ஓ நிமித்தம் தான் அதுக்கெல்லாம் என்ன மகிமைப்படுத்துதுன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. ரகசியம் புரியுதா உங்களுக்கு, எப்படி புரியுதோ தெரியல, வீட்டில் போய் திரும்ப திரும்ப வாசிங்க, இந்த ரகசியம் உங்களுக்கு புரியும், அப்பொழுது நீ யார் என்பதை நீ உணர்ந்து கொள்ளுவ. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யாரு, தாகம் தீர்க்கப்பட்ட ஜனம். ப்ரைஸ் தி லார்ட். நாம் தாகம் தீர்க்கப்படுகிற ஜனம், உலக பிரகாரமாக மட்டும் இல்லை மக்களே,
ஆவிக்குரிய பிரகாரமாக கூட ஜீவ தண்ணீருள்ள நதியை கர்த்த நம்முடைய தாகத்தை தீர்க்கவராய் இருக்கிறார். நீங்க வெளிப்படுத்தல் 22:1 வாசிங்கள். அழகாய் பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஹல்லேலூயா. ஆமா, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து அது என்ன புறப்பட அந்த நதி எங்க இருந்து வருதான்? அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி, பிரைஸ் தி லார்ட், அந்த நதி தான் பரிசுத்த ஆவியானவராகிய நதி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் ஒரு சத்தம் அப்படியே சத்தம் கொடுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், சத்தமிட்டு அங்க கூப்பிடுறாரு. பாருங்க, யோவான் 7:37-38 நீங்க வாசிங்களே. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன வேணும்? அவரு தாகம் தீர்க்கும். ஆமா, ஜீவ நதி. நம்முடைய தாகத்தை ஆண்டவர் தீர்ப்பார். தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர். அவர் சொல்றாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. அப்ப அவரை விசுவாசிக்கணும். அப்ப அவர் மேல் விசுவாசம் உள்ளவன் எவனோ, அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யுமா? ஓடும். கர்த்தருடைய ஜனத்துக்கு அவர் வைத்திருக்கிற நன்மையை பாருங்களேன். அப்ப கர்த்தருடைய ஜனம் அப்படின்னா எவ்வளவு ரகசியங்கள் பாருங்களேன். நமக்கு தெரியல. நம்ம இந்த வார்த்தை கிடைக்கும் போது கூட என்ன யோசிப்பீங்க? ஓ, தாழ்த்துறதுக்கு ஒரு வாரம் போகும், ஜெபம் பண்றதுக்கு ஒரு வாரம் போகும். அப்படிதானே போய் அந்த வாக்கு தத்தத்தை அப்படிதான் நம்ம எடுத்திருப்போம். அப்படிதானே அந்த வாக்கு தத்தம் அப்படிதானே சொல்லுது? நம்ம அப்படிதான் நினைச்சிருப்போம். இல்ல, நீங்க வித்தியாசமா யோசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சமூகத்துல நீ வித்தியாசமா இருக்க நீ கற்றுக்கொள்ளும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை வித்தியாசமாய் நடத்துவார். உன்னை வித்தியாசம் உள்ள பிள்ளையாய் மாற்றுவார். இந்த உலகத்தில் உன்னை வித்தியாசத்துல வைத்து உன்னை அலங்கரிப்பார். நீ வித்தியாசமானவன் என்பதை உன்னை எல்லாரும் ஒரே அப்படி இல்லை. உன் சிந்தை வித்தியாசமா தான் இருக்கும். உன்னுடைய எண்ணமெல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். பார்வையில வித்தியாசமா இருக்கும். உன்னுடைய செயல்கள் எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா நீ வித்தியாசமானவன். அப்படி என்ன நீ பேர்? ஆமா, நான் கர்த்தருடைய ஜனம். அப்படி நாமம் தரிக்கப்பட்ட ஜனம், நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அப்படி தாகம் தீர்க்கப்படும் ஜனம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த 38 அழகா நம்ம சொல்ல போற திரும்ப வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. அது ஏன் சொன்னாராம்? அடுத்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பாருங்க, அப்ப அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆவி, அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆவி, அவங்களுக்கு ஒரு ஆலோசனை, ஒரு பலன், ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கணும் என் பிள்ளைங்களுக்கு அப்படின்னா ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவர் வாய் சொல்லிட்டு, வேற யாரும் சொல்ல, அவர் வாய் சொல்லிட்டு, அவருடைய வாய் சொன்னது, அவருடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டது. இது பரத்திலிருந்து வந்த வார்த்தை. ஹல்லேலூயா. இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. புரிஞ்சுக்கணும். ஏன் இன்னும் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எனக்குள்ள கிரியை செய்யலை அப்படின்னா இன்னும் நம்ம சரிப்படலை. அப்படிதான் நினைத்து கொள்ளணும். அதுதான் உண்மை. அப்ப நம்ம ஒவ்வொன்றுலயும் நம்ம என்ன செய்யணும்? பக்குவப்பட்டு அப்படியே கரத்துல பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்துல அப்படிய கரத்துல நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உனக்குள்ள வரும் பொழுது உன்னை வித்தியாசமா மாத்துவார். ஹல்லேலூயா.
ஆமாம், உன் ஜெபமும் வித்தியாசமா இருக்கும். உன்னுடைய எல்லா ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசத்தை நீ பார்க்க முடியும். மாத்திரமல்ல, ஏசியா 55 முதலாவது வசனத்தை அங்கேயும் ஆவியானவர் சொல்றது பாருங்களேன். அனைவருடைய வாசல்கள் அடைபடுவதற்கு காரணம் உங்க நிர்வாகத்துல ரொம்ப நீங்க கவனமா இல்லைங்கிறதுனாலதான். பைசா விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. பைசா விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். நீங்க அதுல கொஞ்சம் தாராளமா இருக்கணும். அது ஒன்றும் உனக்கு என்ன செய்ய முடியாது, உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு அதை காட்டில் பொக்கிஷம் யாரு? ஆண்டவர். அவர் இருந்து அவர் கையை பிடிச்சிட்டு இருக்க பாக்கியம் கிடைச்சதுன்னா அதான் ரிசர்வ் பேங்க். அதை விட்டுவிட்டு நம்ம இப்படி வச்சிருந்தோம் வைங்களேன், இது அவ்வளோ எவ்வளோ நேரம் இருக்க போகுது, திடீர்னு காணாம போயிடும். ஆனால் அப்படி இருக்கிறவங்களை கூட என்ன செய்யறாரு, உள்ள நல்லா இருந்தா நீ அதெல்லாம் வருத்தப்படாத, நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீ வா, நான் எல்லாத்தையும் உனக்கு கிருபையா வச்சிருக்கிறேன், இலவசமா வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஜனமா இருந்த அந்த இஸ்ரவேலர்களின் தாகத்தை தீர்ப்பதற்கு நான் பார்த்தோம். அவங்களுடைய வனாந்திர வழியில அவங்க அந்த விடுதலை பயணத்துல அவங்க வரும்பொழுது அங்க மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். தன்னுடைய ஜனத்துக்கு என்ன செய்த முன்குறித்து வைத்திருந்தார். அந்த பிள்ளைங்க வருவாங்க, ரகசியத்தை அங்கே வைத்திருந்தார். ஆமா, அந்த கிளையை வெட்டி போடு, முடிஞ்சது, ரெமிடி அங்கேயே. இன்னைக்கு உன் கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? கஷ்டத்து பக்கத்துல அங்கே பிரச்சனை, போராட்டத்தின் பக்கத்துல ஒரு ரெமெடி இருக்கு. அந்த விசுவாசம் உனக்கு இருந்தா போதும், விசுவாசத்துல ரொம்ப நீ என்ன செய்யணும், வித்தியாசமா மாறிடு. மாறா பக்கத்துல என்ன இருந்தது? ரெமெடி இருந்தது. பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையில உன் பிரச்சனை ரொம்ப தூரமா இருக்குன்னு நினைக்காத. ஒருவேளை அது ஒன்று தூரமாக காமிக்கும், இல்லை, அது பக்கத்திலேயே ஆண்டவர் அதுக்கு பதிலை வச்சிருக்கிறாருங்கிற விசுவாசத்தோட நீ தேவ சமூகத்தில் நீ தாகமாக காத்துரு. என் தேவனாய கர்த்தர் உன் தாகத்துக்கு ஆமீன் பதில் தருவார், பதில் தருவார். ஆமாம், அது கண்மலையாக தான் தெரிஞ்சது. கண்மலை பாறை, நல்ல அந்த வனாந்திரத்தில் இந்த பாலைவனத்தில் இருக்கிற பாறை எப்படி இருந்திருக்கும், வறண்டு போய் பார்க்கறதுக்கு கடுமையாக இருந்திருக்கும்னு. அதில் ஒரு புல் பார்த்துருக்க முடியாது, ஒரு நன்மையை அதில் பார்த்துருக்க முடியாது. ஆனால் அதில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு மேலே அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணி உள்ளே இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? ரகசியத்தை சொல்கிறாரா, போய் கோல் உன் கையில் எனக்கு அடி, தட்டு ரெண்டு தட்டு, வருது சாப்பிடே. உன் பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை பக்கத்துக்குள்ள என் தேவநாயகத்தர் பதிலை வைத்திருக்கிறார். நீ அதுதான் ரகசியத்தை தெரிந்து கொள். எதை குறிச்சும் கவலைப்படாத, எங்கேயும் தேடி அலையாத, எங்கேயும் ஓடாத, உட்காந்த இடத்துலயே, உட்காந்த இடத்துலயே, நீ இருக்கிற இடத்துலயே, ஆண்டவர் சொன்ன ஸ்தலத்துல நீ சரியாய் நில். அங்க ஆண்டவர் உனக்கு சகலத்தையும் வைத்திருக்கிறார், சகலத்தை உருவாக்கி. அவர் சொல்ல, நான் வனாந்தரத்திலே, வனாந்தரமா தோணுதா, கவலைப்படாத, வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேங்கிறார். அல்லேலூயா. ஓமா ஓம் பார்வை எப்படி வனாந்தரமா இல்ல, ஆண்டவர் வயல் வெளிங்கிறாரு, அது அவாந்தர வெளியா ஆறுங்கிறாரு. ஓம் பார்வை வேறு, அவர் பார்வை வேறு. அல்லேலூயா. அப்ப ஓம் பார்வையை விட்டு நீ அவரே பாரு, அவர் உன்னை எல்லாவற்றையும் சாங்ஷன் பண்ணிட்டே இருப்பார். சூழ்நிலையை பார்க்காத, உன் பிரச்சனையை பார்க்காத, உன் பாடுகளை நினைக்காத,
உனக்கு எதுமே இல்லைன்னு நீ அங்கலாய்க்காத, தேவ சமூகத்தில் ஒருபோது முறுமுறுக்காத, ஆவியானவரை துக்கப்படுத்தாத, அவருடைய கரத்தை மட்டுப்படுத்தாத. எப்பொழுது நீ என்ன செய்ய கவனமாயிரு, உஷாராயிரு, விழித்திரு, விசுவாசமாயிரு, நம்பிக்கையாயிரு, உறுதியாயிரு, தாகமாயிரு, காத்திரு. என் தேவன் எல்லாவற்றிலும் உனக்கு பதில் தருவார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமா, 1 Corinthians 10:4 வாசிங்களே. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற, அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். குடித்தார்கள். அந்த கண்மலை, அந்த கண்மலை கிறிஸ்துவே. அவர் அங்கே இருக்கிறார். அவர்தான். இதுதான் ரகசியம். ரெமெடி அதுதான். பிரச்சனையின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, உன் நடுவில் நான் இருக்கிறேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பாதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பாதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னோட நெருப்பி என்னோட நெருப்பி தப்புவிப்பே, தலை நிமிர செய்திடுவே. உம்மில் வாஞ்சையாயிருப்பதினா என்னை விடுவிப்பி நிச்சயமா. நாமம் அறிந்ததினா வைத்தி உயர்ந்த அடைக்காலத்தில் வாஞ்சையாயிருப்பதினா என்னை விடுவிப்பி நிச்சயமா. நாமம் அறிந்ததனா. அல்லேலூயா. அதெல்லாம் மனதில் வைத்து தாவிது நச்சின ஒரு வார்த்தை சொல்றாரு. நீங்க பாருங்க 36:8 சங்கீதம் 36:8 வாசிங்கள். அழகாய் உமது ஆலயத்தில் உள்ள, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். யாரு? கர்த்தருடைய ஜனமாகிய உனக்கு. அல்லேலூயா. சொல்ல, எனக்கு கர்த்தருடைய ஜனமாகிய எனக்கு, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட எனக்கு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட எனக்கு. அல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்கு, அவரால் தாகம் தீர்க்கப்பட்ட எனக்கு. அல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால நான் திருப்தியாவேன். அவருடைய பேரின்ப நதியினால் ஆமென் என் தாகத்தை அவர் தீர்க்கிறார். ஆமென். இது நீ மனசுல வச்சுக்கிட்ட உடன்படிக்கலாம். இதை வச்சு உன் ஜபத்துல ஆண்டவர் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்களே, வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் உனக்கு தெரியல. அவரை கவர் பண்றதுக்கு உனக்கு தெரியல. அவரை பிளீஸ் பண்றதுக்கு உனக்கு தெரியல. அவரை ஒரு வார்த்தையில் அப்படியே நிறுத்திடலாம், நிறுத்திடலாம், மெர்சல் ஆயிடுவார். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க சொன்ன ஆயக்காரனை குறித்து பார்த்தோம்ல, ஒரே வார்த்தை அவனை குறித்து சாட்சி வந்துருச்சான்னு ஆண்டவரே வாயில சொல்றாரு பாருங்களேன். இவனை போல ஒருத்தனை பார்க்க முடியும், பரவாயில்ல, இவன் போகும்போது சமாதானத்தில் போவான். அல்லேலூயா. அவன் என்ன சொல்கிறான்? ஆ, நான் பாவிதான், ஆனாலும் என் மேலே கிருபையாயிரும்னு சொல்கிறானே. அவன் என்ன, தன்னை அவன் ஏறெடுத்து பார்க்க அவன் துணியலை, துணியலை, ஆனால் தன்னை தாழ்த்தி சொல்கிறான் அவன், நான் பாவிதான், பாவி மேலே கொஞ்சம் கிருபையாக இரு, என் மேலே கொஞ்சம் இறக்கமாக இருங்க. சொன்ன வார்த்தை அப்படியே ஒலிக்கிருச்சு பாருங்களேன். போயிட்டு இருக்கிறான் பாருங்க, பத்திமையை உட்காந்து பிச்சை நீங்க பாருங்க, முடிவு பண்றான் அன்னைக்கு. ஒரே வார்த்தை, தாவீதின் குமாரனே, என்னுடைய டைட்டில் இவனுக்கு எப்படி தெரியுது? அடிக்கிறான் பாருங்களேன். இயேசுவின் கூப்பிடல, தாவீதின் குமாரனே. அங்கங்க ஒரு வார்த்தைக்கு பாருங்க ஆண்டவர். இதெல்லாம் ரக நீங்க தெரிஞ்சுக்கணும், ரகசியம். ஏன் உனக்கு, நீ ஏன் கூப்பிட தெரியல உனக்கு? அதான் வசனிப்பு, நம்ம போய் பழகிட்டோம்ல. எங்கேயாவது இடையில பிரேக் அடிச்சு ஆரம்பிச்ச இடம் தெரியாம ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கு போயிடுவோம். அப்படிதானே? இருக்காதீங்க, இருக்காதீங்க. நல்ல சந்தோஷமா நல்ல பாட்டை பாடுங்க, நல்ல அருமையா. அந்த பாடல்லே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நல்ல கிருபையுள்ள பாடல்களை பாடி பழகுங்க. அதுவே துதி, அதுவே உன் நம்பிக்கை,
அதுவே உனக்கு பதில். எல்லாமே அதிலே இருக்கும். எல்லாம் முடிச்சு இயேசுவின் நாமத்தில் ஆமென் போட்டு முடிச்சு சமாதானமாக போயிட்டு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக முடியும். ஜெயமாக இருப்பேன். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். உமது ஆலயத்துள்ள சம்பூரணத்தினால் என்ன செய்வாங்க? திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். எல்லா உற்சாகமாக எழுந்திருப்போம். பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கை வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கை வரைந்தாரே. பலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்தே உயர்த்திடுவார். பலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்தே உயர்த்திடுவார். இயேசுவே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறே. ஜனமே இயேசுவே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறே. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோகா அகந்திடு. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோகா அகந்திடு. நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி அத்துமாவை நிகப்பேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி அத்துமாவை நிகப்பேற்றிடுவார். இயேசுவே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறே. இயேசுவே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறே. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தையேற்றும் ஜீவிப்பார். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தையேற்றும் ஜீவிப்பார். ஆவியின் வெள்ளத்தால் அனுதினம் நிறைந்து உற்சவ சாட்சியாயிருவார். ஆவியின் வெள்ளத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். இயேசுவே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறே. இயேசுவே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறே. மாமிசமான யாவர் மீது உன்னதாவியை பொழிவானே. மாமிசமான யாவர் மீது ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார் எழுப்பி சேவையும் செய்திடுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார் எழுப்பி சேவையும் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறே. சேனை கற்று உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கற்று உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கற்று உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கற்று உன்னடுவில் அல்லேலூயா காரியம் செய்திடுவார். இயேசுவே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறே.
தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை, நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்பதை, நீ கர்த்தருடைய ஜனம் என்பதை, நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்பதை, நீ தாகம் தீர்க்கப்படும் ஜனம் என்பதை ஒவ்வொரு நாள் இந்த உலக வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில அதை வெளிப்படுத்தும்படி தேவனுடைய ஒத்தாசையோடு, தேவனுடைய ஆலோசனையில, தேவனுடைய ஆவியில, தேவனுடைய அபிஷேகத்துல நீ நிற்க பழகி கொள்ளும் பொழுது என் தேவன் நிச்சயமாய் உன்னை வித்தியாசமாய் நடத்துவார், வித்தியாசமாய் ஆசீர்வதிப்பார், வித்தியாசமாய் நீ வாழ்ந்து அநேகருக்கு ஆமை நீ ஆசீர்வாதமாய் மாற என் தேவன் உன்னை பண்படுத்துவார், பயன்படுத்துவார், பேரை பெருமைப்படுத்துவார், நீ ஆசீர்வாதமாய் இருப்ப. அந்த ஆபிரகாமுக்கு அழகாய் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னது அந்த உடன்படிக்கை. இன்றைக்கு நம்ம வாசித்தோம் அழகாய், பிதாக்களும் அவர்களுடையவர்களே, அந்த பிதாக்களின் உடன்படிக்கை எங்களுக்கு சொந்தம், அந்த உடன்படிக்கை தேவன் எங்களுக்குரியவர், அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு நிச்சயத்தோடு அப்படி விசுவாச வாழ்க்கையில நான் பயணிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காய், நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிற தகப்பனே, உடைய சமூகத்தில் வந்து விடுதலையோடு ஆண்டவர் மனதார நாங்களுமே துதித்து ஆராதித்து உடைய நாமத்தையே மகிமைப்படுத்தினோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளில் எவ்வளவோ நன்மைகள் உள்ள காரியங்களை, பிரயோஜனம் உள்ள ஆமையின் வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில நீங்க அனுமதித்தீங்க. அவைகளை அபியாசப்படுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பலவீனம் தான், ஆமேன். தகப்பனே, எங்கள் பலவீனத்தில் எல்லாம் உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். உங்களுடைய ஆலோசனை ஆண்டவரே எங்களில் நிலை நிற்கட்டும். இந்த ஆலோசனை எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த ஆலோசனையில் ஆண்டவரே நாங்கள் நிற்க நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை ஆயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆலோசனைகளுக்கு அத்தனை அபத்தமாக்கி, சத்துருவின் எண்ணங்களை, மனுஷிக ஆவிகளை அதமாக்கி சித்தம் போல எங்களை நடத்தி செல்லும் முடியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்து வழிநடத்த தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைகளை உங்களுடைய ஜனத்துல, உங்க ஜனத்தாரிடத்துல அப்படியே சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தைகளின் படியாய் என் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்துள்ளோம், உங்களுடைய பிள்ளைகளை அலங்கரித்துள்ளோம். இந்த வார்த்தையை ஆண்டவரை அதிகமாய் விளைய செய்யும். இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். உங்களுடைய சமூகத்தில் வந்தது நல்லது என்று விசுவாசத்தோடு ஆண்டவரே கழிகூறுதலோடு உங்களுடைய பிள்ளைகள் கடந்து போக தேவன் கிருபதாரும். மாலை கூட்டத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் ஓடோடி வர தேவன் உதவி செய்யும். ஒரு மனப்பாட்டின் ஆவிய தாரம் உங்களுடைய சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம் அது தேவ பலனா இருக்கிறதே, நன்மையா இருக்கிறதே, ஆசீர்வாதமா இருக்கிறதே, ஆலோசனையா இருக்கிறதே, அதை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கிருபதாரம். இந்த உலகம் தராத சந்தோஷத்தை, நிம்மதியை தேவன் நீர் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறேன். அதை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறவரே எங்களோடு கூட இருக்கும். சகல துதிக்கன மகிமை யாவற்றையும் உமக்கு நேராக எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.